வணக்கம் மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் வளமை போல புனிதர்களை பற்றி அறிவதற்காக என்னோடு கலந்துரையாட வந்திருக்கிறார்கள் பேச வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு சிறுவர்களும் அன்பான பிள்ளைகளே வணக்கம் வணக்கம் ஃபாதர் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் புனிதர்களை பற்றி அறிந்து அவர்களுடைய வாழ்வு நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் தியானிக்கிறோம் ஃபாதர் புனிதர்களை பற்றி ஒரு பொதுவாக ஒரு கருத்து போன முறை நான் உங்களுக்கு புனிதர்களை பற்றி சொன்னேன் புனிதர்கள் என்பவர்கள் வந்து சாதாரணமாக நம்மை போல வாழ்ந்து கடவுளை அதிகமாக நேசி நேசித்து ஜேசிவினுடைய அன்பை அதிகமாக வாழ்ந்தவர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அவர்களில் பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் விவரமாக சொல்லப்போனால் விவிலியத்திலும் சில புனிதர்கள் இருக்கிறார்கள் ரைட் விவிலிய பாரம்பரியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியால் இருக்கிறார் திருத்தூதர்கள் இருக்கிறார்கள் ஜெயசுனுடைய சீடர்கள் இவ்வாறாக புனிதர்கள் இருக்கிறார்கள் முதலாவது புனிதர் ஜார் அல்லது முதலாவது மறைசாட்சி ஜார் ஜெயசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு கல்லால் எறிந்து கொள்ளப்பட்ட ஸ்தேவான் பழைய தமிழில் சொல்வார்கள் முடிஜப்பர் என்று அவர்தான் முதலாவது புனிதர் சரி தானே அப்போ இதுவும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய செய்தியாக இருக்கட்டும் அத்தோடு புனித பகுஷ் அகுஸ்தீனார் சொல்லுவார் பாவம் இல்லாமல் இருப்பது அல்ல மாறாக பாவத்திலிருந்து திரும்பி வாழுதலே ஒரு புனிதனுக்கு தேவையானது ஏனென்று சொன்னால் அகுஸ்தினாருடைய வாழ்க்கை சரியும் ஒரு ஒரு நாளில் நாங்கள் படிக்கலாம் அகுஸ்தீனாரும் பாவத்துக்குள்ளே இருந்தவர் ஆனால் எப்பொழுது அவர் ஜேசுவனுடைய செய்தியை மறையுறை வழியாக அவர் கேட்டுக்கொண்டார் அன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் அது மாத்திரமில்லை அந்த புனிதர்கள் இன்னும் ஒரு விசோடமாக சொல்ல போனால் இவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறவர்கள் நமக்காக பரிந்து பேசி கடவுளிடமிருந்து அருளை பெற்று தருகிறவர்கள் எனவே இது புனிதர்கள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அஹ் விடயம் இந்த கிழமை நாங்கள் என்ன புரிஞ்சதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிழமை நாங்கள் பார்க்க போகிற புனிதர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரைட் இவர் வந்து பறக்கும் புனிதர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பறக்கும் புனிதர் ரெண்டு உங்களுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ஆகாயத்தில் என்ன விமானம் பறக்கும் பறவைகள் பறக்குது இதுகள் நம்ம க பார்த்துருக்குறோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் புனிதர்கள் பறந்தது மனிதர்கள் பறந்தது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இறகு இல்லாமல் சட்டை இல்லாமல் அல்லது நவீனத்துவ நவீன ஏதாவது உபகரணம் இல்லாமல் பறந்துகொண்டு நாங்கள் ஆனால் இந்த புனிதர் பறந்துருக்கிறார் இவருக்கு பெயர்தான் ஜோசப் என்று சொல்லுகிறது ஜோப் ஜோசப் குப்பர்டீனோ அவர் குப்பர்டீனோ என்கின்ற இடத்துல அவர் பிறந்து வளர்ந்ததால் அவருக்கு நாங்கள் ஜோசப் குப்பர்டீனோ என்று அழைக்கின்றோம் இவரோட குடும்ப பின்னணியை கொஞ்சம் சொல்லுவீங்களா ரைட் இவர் வயிற்றில் இருக்கக்குள்ளேயே இவங்களோட அப்பா இறந்துருவார் அப்போ என்ன செய்வான்னு சொன்ன அவங்களோட அம்மா மாட்டுப்பண்ணைக்கு போய் அங்கே அவர் எளிமையாக வேலை செய்வார் ஆண்டவர் பிறந்தது போல இவரும் மாட்டு தொழுவத்தில் தான் பிறக்கிறார் அவருடைய புறப்பே எளிமையாகவும் அவமானமாகவும் இருந்தது வேறு நம்மளாராவது மாட்டு தொழுவத்தில் புறக்கொள்ள வேண்டி விரும்ப மாட்டேன் தானே எனவே தான் மாட்டு தான் இவர் பிறக்கிறார் அதுக்கு பிறகு இவருடைய சின்ன கால பின்னணியை நாங்கள் பார்க்குற பொழுது பாடசாலையில் இவர் கற்கின்ற பொழுதும் இவருக்கு அவமானம் ஏன்னு சொன்னால் அன்பான பிள்ளைகளே இவர் வந்து ஒரு படிப்பறிவு குறைஞ்சவராள் இவரால் படிக்க இயலாது இவருக்கு மொழி வராது ம் இவருக்கு கதைக்க இயலாது திக்கு வாய் மாதிரி தான் இருப்பார் அப்போ எனவே இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே இவங்க என்ன செய்வாங்க பிள்ளைகள் எல்லாரும் இவரை கண்டுட்டு விட்டு ஓடிடுவாங்க ஏன்னு சொன்னால் சொல்லுவாங்க நீ வாய் திணறுவாய் திக்குவாயனாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு இவரை விட்டுட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க அதே வேளையில் இவர் பிறகு படித்து கொஞ்சம் பெருசாக வந்து தனக்குள்ளே இறை அழைத்தல் இருக்குது தான் சுவாமியாக வரோலும்னு நினச்சி பிரான்சிஸ்கின் மடத்தில் போய் சேர்றேன் ஆனால் அங்கே போனாலும் அங்கேயும் அவமானம் அதுக்கு பிறகு கப்பிச்சன் மடத்தில் போகிறார் அங்கே போய் சேர்ந்த காலத்தில் இருந்து அவர் இவருக்கு மற்றது இவர் சின்ன வயசில் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த இயற்கை காட்சிகள் அல்லது இறைவன் தொடர்பான நிகழ்ச்சிகள் புனிதர்கள் தொடர்பான விடயங்களை பார்க்குள்ளே ஒரு பரவசம் அடைவை எனவே அதே நிலம வந்து இவர் கப்பிச்சின் மடத்தில் சேர்ந்ததுக்கு பிறகும் இது நடக்குது நடந்ததால் அங்கே என்ன செய்கிறாங்க இவர் வச்சரிக்கையிலாண்டுட்டு திருப்பி அனுப்புகிறாங்க எனவே இவருடைய வாழ்க்கையில் மூன்று மூன்று ரெண்டு இல்லை இவர் நிறைய அவமானங்களை அனுபவிச்சிருக்கிறார் பிறப்பில் அதுக்கப்புறம் பாடசாலையில் அதுக்கப்புறம் அழைத்தல் பெற்று மடத்துக்கு போற இடத்துல அவமானத்தை அனுபவிச்சிருக்கிறார் என்னென்ன தடவைகளை பரப்பாரு ரைட் இவர் அப்போ என்ன இவர் என்ன செய்வார்னு சொன்னாலாம் இவருடைய வாழ்க்கையில் எப்போ எல்லாம் அன்னை மரியாதை பற்றி கேள்விப்படுறாரோ அல்லது எப்போ எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தியானம் செய்வாரோ இறை பாடல்களை கேட்கறாரோ சிலுவை அடையாளங்களை காணிறாரோ அப்படியான எல்லாம் ஆலயத்தின் மணியோசைய கேட்க கேட்குள்ள காணாமல் போன ஆட்டப்பா கேட்குள்ள இவரெல்லாம் அப்படியான நேரங்கள்ல எல்லாம் என்ன செய்வார் திராண்டா போல பரவசம் அடைந்து பறக்க ஆரம்பித்திருவார் அப்படியான இருந்த இந்த புனிதர் இவருடைய வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்களில் புறக்கணிப்பு ஏற்படுகிறது அப்படி என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் புறக்கணித்தாங்க குறுமடத்தில் புறக்கணித்தாங்க இப்படியாக இருக்கிற நேரத்திலையும் கடவுள்வருக்கு உயர்வை கொடுக்குறார் எப்படி என்று சொன்னால் இவர் இன்னும் ஒரு பிரான்சிஸ்கன் மடத்தில் போய் அங்கே சேர்ந்து கொள்ளுகிறார் என்ன கிடச்சிது மாட்டு தான் கிடச்சிது இவருக்கு பண்ணையில் தான் போய் அங்கே பார்க்கணும் இங்கே படுத்துருப்பேன் வைக்கோல்லாம் படுத்துருப்பேன் இவர் அழகான ஒரு இது படம் இருக்குது அவருடைய படம் ஒன்று சொன்னால் பிக்சர் இல்லை ஃபில்ம் அப்போ அதில் பார்த்தா ஓடி போய் அவர் என்ன செய்திருவேர் அந்த இதுக்குள்ளான் கிடப்பேர் வைக்கோலுக்குலாம் கிடப்பேன் ஆடுகளோடான் இருப்பேன் மாடுகளோடு தான் இருப்பேர் தான் வாழ்ந்து வருவேன் இவர் ஒரு நாள் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த மடத்தில் தேவ மாதாவினுடைய பெரிய சுருபம் ஒன்று இருந்தது அந்த சிறுவத்தை அவர் க்ளீன் பண்ணிக்கின்றா சுத்தம் செய்துக்கன்ற கேக்குள்ள உடைஞ்சிருது விழுந்து விழுந்துடைஞ்சோடனே அதில் சுருவத்தினுடைய அந்த தலை மட்டும் மிஞ்சுது அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் அந்த தலையை கொண்டு போய் மாட்டுப்பண்ணைக்குள்ளே மாட்டு பண்ணைக்குள்ளே வச்சு இந்த தலையை ஜெய்சம் அது நிமிரியாலோடைய தலையினுடைய உருவத்தை அதையெல்லாம் பார்த்து மண்டாடுவேன் அதை பார்த்து மன்றாடிக்கன்று கேட்கல பரவசம் அடைஞ்சிடுவேன் பரவசம் அடைஞ்சு பறக்க வழி கட்டுருவேன் அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மீகத்தில் நுழைஞ்ச ஒரு தான் இருந்தேன் அவள் இப்படி புறக்கணிப்புகள் பல சந்தித்த நேரத்திலையும் இவரிடம் என்ன இருந்தேன்னு சொன்னால் தாழ்ச்சியும் கீழ்ப்படிவும் நிறைஞ்ச பண்புகளாக இருந்தது என்ன வேலையை எப்படி சொன்னாலும் அதை செய்வேன் ஆனால் அவரை நான் அந்த படத்தில் பார்த்துருக்குறேன் அந்த அதில் பார்க்குற பொழுது இந்த என்னென்ன சொல்லுவார் அந்த ஒரு எப்போ பார்த்தாலும் அங்கேயும் ஓடிக்கண்டு எங்க அப்படித்தான் அப்படித்தான் இருப்பார் அவர் பெற வர பார்த்தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும் அது மற்ற துறவிகளுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இவருக்கு வந்து படிக்கவே இயலாது இவர் ஒரே ஒரு பைபிள் வசனத்தை மட்டும்தான் பாடமாக்கி வச்சுருப்பார் அப்போ இப்போ அந்த இவரை தெரிவு செய்யலும் குறித்துவ நிலைக்கு தெரிவு செய்யலும்ன்ற ஒரு கட்டம் வந்துட்டு கட்டம் வந்தோடனே அங்கே வந்து பார்க்குறாங்க எல்லாருன்னு அங்கே ஃபெயில் பெற்று வீரன்ட்டு ஆனால் ஆயர் வருடம் கேட்ட கேள்வி அந்த விவிலிய வசனம் அந்த விவிலிய வசனத்தை தான் அவர் உடனே சொல்கிற அந்த விவிலிய வசனத்தை எல்லா புறக்கணிப்புகளுக்கு மத்தியிலும் அவர் ஒரு உயர்வு நிலையை பெறார் சரிதானே ரைட் இப்படி இருக்கைக்குள்ள ஒரு இவருக்குள்ளே எவ்வளவுதான் புறக்கணிக்கப்பட்டாலும் இவர் ஞானத்தில் மிகுந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார் வாசிக்க தெரியாது ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களால் இவர் குருவாக மாறின சொன்னது போல் அந்த ஒரு வசனம்தான் அவருக்கு பாடமாக தெரிஞ்சு பாடமாக்கி வச்சுருந்தார் அந்த வசனத்தையும் படித்துக்கொண்டு கொண்டு அவர் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவர் எதற்கான பாதுகாவலியாக இருக்கிறார் ரைட் இவரை வந்து நாங்கள் பாதுகாவலராக கொள்கிறோம் அன்பான பிள்ளைகளே ஒன்று வந்து வானிலை பறக்கிறார்கள் அதாவது விமானத்தில் பயணம் செய்கிறார்கள் ஏவியேஷன் அதில் போகிறாக்களுக்காகவும் அடுத்தது விசேடமாக பாடசாலை பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறதுக்கு பரீட்ச்சு அதால் நான் உங்களுக்கு விசேடமாக இவர் எடுத்தேன் நான் என்ன சின்ன பிள்ளைகள் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னேற்கு இவர்கிட்ட மண்டாடல் ஏன்னோட சொன்னால் இவர் ஒன்றுமே இல்லாமல் படித்து பாஸ் பண்ண பாஸ் பண்ணின சுவாமியாக வந்தால் அறிவே இல்லாமல் வாசிக்க தெரியாமல் திக்கு வாயின இருந்து கண்டு அப்போ கடவுளினுடைய அருள் இருந்து நமக்கு எல்லாமே செய்ய முடியும் அதனால் இவருக்கண்டு அழகான சிவம் இருக்குது ஆங்கிலத்தில் தான் இருக்குது நான் தமிழில் தேடிப்பேன் தமிழில் அந்த சிவம் எனக்கு கிடைக்கல கிடைச்ச நான் உங்களுக்கு தருவேன் கட்டாயம் எனவே என்ன செய்வோம்னா அந்த நாம பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உயர்தர பரீட்சை சாதாரண தர பரீட்சை மற்றது வேறு வேற பரீட்சைகள் யூனிவர்சிட்டிலையாக இருக்கலாம் அல்லது நயன் முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு முதலாம் தவணை ரெண்டாம் தவணை பரீட்சைகள் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னுக்கு புனித ஜோசப் குப்பட்சி நோயை எனக்காக மன்றாடும் என்று சொல்லிட்டு நான் போகிறது இவர்களுக்கு இவர் பாதுகாவலராக இருக்கிறார் ஃபாதர் இவர் எத்தனை தடவை எந்தெந்த சந்தர்ப்பங்களை பறந்துருக்கார் ரைட் நல்ல கேள்வியொண்டு இவர் வந்து சொல்லுறாங்க பதினேழு வருஷத்தில் எழுபது தடவைகள் இவர் பறந்துருக்கிறார் என்று அப்போ அதில் பாருங்கள் ஒரு நாள் கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்மஸ் விழா ஒன்று கூட இல்லை ம் ஒன்று கூட இல்லை எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்கள் இடையர்கள் கலந்து கொண்டு புல்லாங்குழல் இசைக்கிறாங்க அப்போ இந்த புல்லாங்குழல் இசையில் மயங்கியவர் அப்படியே எழும்பிட்டார் ஆ இவர் எழும்பி ஆலயத்தின் உட்புற சுவர்களை அப்படியே போய் அப்படியே இருந்து கொள்வார் அப்போ அந்த ஊரில் இருந்த எல்லா முழுவதிகளிலையும் இவர் பத்தி இருவேர் அதில் இவர் பத்தி எரிஞ்சிடும்ட்டு எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க ஆனால் அவருக்கு எதுவுமே நடக்கலை இசையை கேட்டால் இவர் பரவசம் அடைஞ்சிடுவேர் அன்னைமெறியாவை பார்த்தா பரவசம் அடைஞ்சிடுவேன் ஒரு நாள் இப்படித்தான் அந்தோணியாருடைய சிலையை கண்டுட்டேர் ஒரு இடத்துக்கு போன இடத்துல அந்தோணியாரின செல்வத்தை கண்டுட்டேர் கண்ட உடனே பரவசம் அடைஞ்சிட்டேர் பரவசம் அடைஞ்சு என்ன செய்கிறார் எார் அதுபோல எப்பயெல்லாம் பூசை வைக்கிறாரோ சில சொன்னால் பூசை வச்சுக்கன்று கேட்குள்ளையே அப்படியே பீடத்துக்கு மேலே எழும்பிடுவேன் சில விட்டு வெளியே வந்துடுவேன் முகடங்களுக்கு எல்லாம் வெளியால அப்ப எல்லாரும் ஓடி வந்து வெளியே இருந்து பார்ப்பாங்க எல்லாரும் பார்த்துருவேன் வேறு பார்த்து பாப்பரசரே இருக்கிறேன் ஆ ஒரு நாள் வேறு பாப்பரசரை கொண்டு போய் விடுறாங்க அங்கே பூசை வச்சுருதுல எட்டாவது ஊர்பான் என்று அழைக்கப்படுகிற பாப்பரசர் இவரை நேரில் கண்டிருக்கிறார் இவர் இப்படி பரவசம் அடைஞ்சு அலுமினது இது மாத்திரம் இல்லாமல் ஒருநாள் ரைட் மிச்ச மீதியில் நான் பிறகு சொல்லுவேன் நிலைக்கும் நிமிடங்கள் இடைவெளிக்கு பிறகு ஆரம்பமாகும்